பிஓட் அட்டவணையின்படி நிஃப்டிக்கு 17,729 மற்றும் 17,691 மற்றும் பின்னர் 17,630 ஆதரவு உள்ளது. குறியீடு மேலே சென்றால் கவனிக்க வேண்டிய முக்கிய எதிர்ப்பு நிலைகள் 17,852 மற்றும் 17,890 மற்றும் 17,981 ஆகும். நிஃப்டி வங்கியும் அழுத்தத்தில் இருந்தது. 277 புள்ளிகள் சரிந்து 41,282 ஆகஸ்ட் இருந்தது மற்றும் தினசரி அட்டவணையில் ஒரு கரடுமுரடான கைண்டல் ஸ்டிக் உருவாக்கியது. வங்கி குறியீடு அதிக அளவில் விற்பனை அழுத்தத்தை எதிர்கொண்டது மற்றும் 41,800 என்ற அளவை தாண்ட முடியவில்லை. விருப்பத்தரவு 42,000 எதிர்ப்பை குறிக்கிறது. அங்கு அழைப்பு பக்கத்தில் அதிக திறந்த வட்டி கட்டமைக்கப்பட்டுள்ளது. 42,000 மேல் மூடிய குறியீட்டு முறை 43,000 முதல் 43,500 வரை நிலைகளை நோக்கி ஒரு கூர்மையான ஷார்ட் கவரிங் பார்க்கும். குறியீட்டு விற்பனையில் ஏற்றத்தில் உள்ளது. 42,000 கீழே இருக்கும் வரை பயன்முறையில் இருக்கும் என்று இபி செக்யூரிட்டிஸின் மூத்த தொழில்நுட்ப ஆய்வாளர் குணால் ஷா கூறினார். முக்கியமான பிவோட் நிலை ஆதரவாக செயல்படும் 41,175 ஆகஸ்ட் உள்ளது. அதைத் தொடர்ந்து 41,086 மற்றும் 40,863. மேலே முக்கிய எதிர்ப்பு நிலைகள் 41,560. அதைத் தொடர்ந்து 41,679 மற்றும் 41,872. வாராந்திர அடிப்படையில் அதிகபட்ச அழைப்பு திறந்த வட்டி ஓஐ 18,000 வேலை நிறுத்தத்தில் இருந்தது. 1.03 கோடி ஒப்பந்தங்கள் வரவிருக்கும் அமர்வுகளில் இது ஒரு முக்கியமான எதிர்ப்பாக இருக்கலாம். இதைத் தொடர்ந்து 17,800 வேலை நிறுத்தங்கள், 79.08 லட்சம் ஒப்பந்தங்கள் மற்றும் 17,900 வேலை நிறுத்தங்கள், 77.78 லட்சத்திற்கும் அதிகமான ஒப்பந்தங்கள் உள்ளன. 18,000 வேலை நிறுத்தங்களில் 38.43 லட்சம் ஒப்பந்தங்கள் சேர்க்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 17,800 வேலை நிறுத்தங்கள், 36.64 லட்சம் ஒப்பந்தங்கள் சேர்க்கப்பட்டன. 17,900 வேலை நிறுத்தங்கள், 33.01 லட்சம் ஒப்பந்தங்கள் சேர்க்கப்பட்டன. 17,000 வேலை நிறுத்தங்களில் அழைப்பு விடுபடுவதைக் கண்டோம். அதில் 6,000 ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டன. அதைத் தொடர்ந்து 17,400 வேலை நிறுத்தங்கள், 400 ஒப்பந்தங்களை கைவிடுகின்றன. வாராந்திர அடிப்படையில் அதிகபட்ச புட் ஓய் 17,800 வேலை நிறுத்தங்கள், 48.46 லட்சம் ஒப்பந்தங்கள். அதைத் தொடர்ந்து 17,500 வேலை நிறுத்தங்கள், 47.36 லட்சம் ஒப்பந்தங்கள் மற்றும் 17,400 வேலை நிறுத்தங்கள். எங்களிடம் 45.78 லட்சம் ஒப்பந்தங்கள் உள்ளன. 17,500 வேலை நிறுத்தம், 13.7 லட்சம் ஒப்பந்தங்கள். 17,400 வேலை நிறுத்தம், 13.57 லட்சம் ஒப்பந்தங்கள். 17,700 வேலை நிறுத்தம், 7.49 லட்சம் ஒப்பந்தங்கள் சேர்த்தது என புட் ரேட்டிங் காணப்பட்டது. 17,800 வேலை நிறுத்தங்கள், 16.8 லட்சம் ஒப்பந்தங்கள். 17,900 வேலை நிறுத்தங்கள், 10.39 லட்சம் ஒப்பந்தங்கள் மற்றும் 17,200 வேலை நிறுத்தங்கள், 9.25 லட்சம் ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டன. அதிக டெலிவரி சதவிகிதம் முதலீட்டாளர்கள் இந்த பங்குகளில் ஆர்வம் காட்டுவதாக கூறுகிறது. கோடக் மஹிந்திரா வங்கி, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆப் இந்தியா, கோஃபோர்ஜ், எட்டிப்சி மற்றும் இந்துஸ்தான் யூனிலீவர் போன்றவற்றில் அதிக டெலிவரி காணப்பட்டது. திறந்த வட்டி அதிகரிப்பு, ஓஐ மற்றும் விலை அதிகரிப்பு ஆகியவை பெரும்பாலும் நீண்ட நிலைகளின் உருவாக்கத்தை குறிக்கிறது. ஓஐ சதவீதத்தின் அடிப்படையில் குஜராத் கேஸ், மெட்ரோபோலிஸ் ஹெல்த்கேர், மாருதி சுசுகி இந்தியா, பாரத் போர்ஜ் மற்றும் டெல்டா கார்க் உள்ளிட்ட 11 பங்குகள் நீண்ட வளர்ச்சியைக் கண்டன. ஓஐயின் சரிவு மற்றும் விலையில் குறைவு ஆகியவை பெரும்பாலும் நீண்ட கால இடைவெளியை குறிக்கின்றன. ஓஐ சதவீதத்தின் அடிப்படையில் நவீன் போரின் இன்டர்நேஷனல், ஏகேம் லைபோரட்ரீஜ், ஏபோர்ட் இந்தியா, ஏபிபி இந்தியா, போலிகேப் இந்தியா உள்ளிட்ட 76 பங்குகள் நீண்ட காலமாக பின்னடைவைக் கண்டன.
ஓஐயின் அதிகரிப்பு மற்றும் விலையில் குறைவு ஆகியவை பெரும்பாலும் குறுகிய நிலைகளின் உருவாக்கத்தை குறிக்கிறது. ஓஐ சதவீதத்தின் அடிப்படையில் சிட்டி யூனியன் வங்கி, கோபோஜ், லூபின், பிஹெல் மற்றும் இன்போ எச் இண்டியா உள்ளிட்ட 81 பங்குகள் குறுகிய வளர்ச்சியைக் கண்டன. ஓஐ இன் குறைவு மற்றும் விலை அதிகரிப்பு ஷார் கவரின் என்பதற்கான அறிகுறியாகும். ஓஐ சதவீதத்தின் அடிப்படையில் 25 பங்குகள் ஷார் கவரின் பட்டியலில் இருந்தன. ஹனிமெல் ஆட்டோமேஷன், லார்சன் டூப்ரோ, சம்பல் உரங்கள், கிளென்மார் பார்மா மற்றும் ONGC ஆகியவை இதில் அடங்கும். விளம்பரதாரர் ஹல்ஸ்ட் பிவி ஈட் சேவை நிறுவனத்தில் 60 லட்சம் பங்குகளை, 9.8% பங்குகளை திறந்த சந்தை பரிவர்த்தனைகள் மூலம் ஒரு பங்கின் சராசரி விலை 4,080 ரூபாய்க்கு விற்றுள்ளது. இருப்பினும் நோமுரா இந்தியா இன்வெஸ்ட்மென்ட் பண்ட் மோதர் பண்ட் கோபோர்ஜ் இல் 6.1 லட்சம் பங்குகளை ஒரு பங்குக்கு சராசரியாக 4,080 ரூபாய்க்கு வாங்கியது. குவைத் முதலீட்டு ஆணையம் 3.9 லட்சம் பங்குகளை ஒரு பங்குக்கு சராசரியாக 4,049 ரூபாய்க்கு வாங்கியது. மேலும் ஆதித்யா பில்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட், சி ஆதித்யா பில்லா சன் லைஃப் பிளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒரு பங்கின் சராசரி விலை 4,080 ரூபாய்க்கு 3.46 லட்சம் பங்குகளை வாங்கியது. அதானி என்டர்பிரைஸ், ஐஷர் மோட்டார்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ONGC, அப்பல்லோ ஹாஸ்பிடல்ஸ் என்டர்பிரைஸ், ஆஸ்டர் தீம் ஹெல்த்கேர், பாடா இந்தியா, பாரத் போர்ஜ், பயோகான், போஷ், சிஎஸ்சி, GMR ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், இப்கா லேபரேட்டரிஸ், NBCC, இந்தியா என் .P.C.C. இண்டஸ்ட்ரீஸ், PNC இன் ப்ராடெக்ட், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், ராடிகோ கைதான், சீமென்ஸ், பென்சஸ் ரீடெயில், ஸ்பைஸ்டெக், ஸ்வான் எனர்ஜி மற்றும் டோரண்ட் பவர் ஆகியவை பிப்ரவரி 14 காலாண்டு வருவாய்க்கு முன்னதாக கவனம் செலுத்தும். நைகா, ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், என்எல்சி இந்தியா, லிண்டே இந்தியா, கேஸ்ட்ரோல் இந்தியா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. பிப்ரவரி 13 அன்று வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் FPI ரூபாய் 1,322.39 கோடி மதிப்புள்ள பங்குகளை வாங்கியுள்ளனர். அதே நேரத்தில் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ரூபாய் 521.69 கோடி மதிப்புள்ள பங்குகளை பிப்ரவரி 13 அன்று வாங்கியதாக NSE தற்காலிக தகவல்கள் தெரிவிக்கின்றன.